எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். முருங்கைக்காய் சீசனில் நிறைய முருங்கைக்காய் கிடச்சிதுன்னா சாம்பார் வத்தக்குழம்பு அப்படின்னா ஒன்று ரெண்டு முருங்கைக்காய் தேவைப்படும். இந்த மாதிரி நிறைய முருங்கைக்காய் கிடைக்கிறப்ப ஒரு நாலஞ்சு முருங்கைக்காய் இருந்தால் கூட குடும்பத்தில் எல்லாருக்குமே செலவாகிற அளவுக்கு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வதக்கி முருங்கைக்காய் பொரியல் பண்ணலாம். காரமே இல்லாமல் மைல்டாக இருக்கணும் அப்படின்னா எல்லா காய்கறியும் சேர்த்து தான் நம்ம அவியல் பண்ணுவோம். அது மாதிரி இல்லாமல் முருங்கைக்காய் மட்டும் சேர்த்து அவியல் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டு விதமான பொரியல் அவியல். இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ரெண்டு விதமான முருங்கைக்காய் ரெசிப்பியில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொஞ்சம் காரமாக ஸ்பைஸியாக இருக்கும் இந்த முருங்கைக்காய் எடுத்துட்டுருக்கேன். இது எங்கள் வீட்டிலேயே காய்ச்ச முருங்கைக்காய். ஒரு முருங்கைக்காயோட சைஸ் பார்த்தா ஒரு மூணுலேருந்து மூன்று அடி வரும். ஓரளவுக்கு ஒரு 20 பீஸ் வரா மாதிரி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம், நல்ல பொடி பொடியாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். தக்காளியும் நல்ல பெரிய தக்காளி, சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி, எல்லாமே பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். முருங்கைக்காய் நறுக்கிறது உங்கள் இஷ்டம். நம்ம அதை வேக வச்சு அது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா இந்த சாம்பாரில் போடுற மாதிரி நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு வாணல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2-2.5 ஸ்பூன் எண்ணெய், குக்கிங் ஆயில் நான் கடலெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா செவந்துருச்சு, இப்போ நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து இப்போ நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் நம்ம தக்காளி வதக்கி நிட்டு கையோடவே நம்ம என்ன பண்ணி இதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்குறோங்கிறது சொல்கிறேன். உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காய் சேர்க்கலாம். தக்காளி போட்டு ஒரு 1 நிமிஷம் எடுத்து இந்த முருங்கைக்காய் பொரியலுக்கு முழுக்க என்ன அளவுக்கு உப்பு வேணுமோ கல்லுப்பே நான் பொடி பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் வறுத்த மல்லிப்பொடி. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லித்தூளும் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இது ஏன்னா இப்போ தண்ணியெலாம் விடாமல் நல்லா இந்த ஆயிலேயே இந்த உப்பெல்லாம் சேர்ந்தனால இந்த தக்காளி நல்லா வதங்கணும். போட்ட மசாலா பூரா நல்லாவே உங்களுக்கு தக்காளியோட வதங்கெடுத்து இப்போ நம்ம நறுக்கி நல்லா அலம்பி வச்சுட்டுருக்கிற இந்த முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். இது முருங்கைக்காய் மட்டும் சேர்க்கணும் கிடையாது, இங்கே கத்திரிக்காய், நல்லா வெண்ணெய் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க, அதை சேர்க்கலாம். இல்லைன்னா உருளைக்கிழங்கும், உருளைக்கிழங்கை தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் சேர்க்கலாம். நல்லா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் பேஸ் வந்து இந்த தக்காளி வெங்காயம், இந்த மசாலா பொடி, கரம் மசாலா பொடி தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. தேங்காய் அரைச்சி விட வேண்டாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 100 ml தண்ணி போட்டு வரும். முருங்கைக்காய் உடையவும் கூடாது, அது மாதிரி பார்த்து பதமாக நம்ம வேக வைக்கணும். ஸ்லோவில் தான் வச்சுருக்கணும், ஃபாஸ்ட்டில் வச்சுடாதீங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தான் இந்த பாருங்கள் வாணல் வந்து கொஞ்சம் அகலமாக எடுத்துட்டா அட் அ டைமில் இந்த முருங்கைக்காய் ஒரே மாதிரி வேகும். அதனால் இந்த மாதிரி அகலமான வாணல் எடுத்துட்டுருக்கேன். இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டேன். 1-2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பார்க்கணும். 1 லிட்டு போட்டு மூடிடலாம். 3 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்க. அப்பப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கணும், ஸ்லோலியே தான் வேகணும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணால் இந்த மாதிரி ஒரு கிரேவியை வந்து நான் என்றைக்குமே டேஸ்ட் பார்க்க மாட்டேன். டேஸ்ட்டு பார்த்து சமைக்கிறவங்க இந்த மாதிரி இந்த ஜூஸை வந்து கொஞ்சம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டா உப்பெல்லாம் போடுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே கண்ணால் பார்த்து அந்த அளவு எனக்கு அவ்வளோ கரெக்டாக இருக்கும். அது வந்து நிறைய வருஷமாக நம்ம சமைக்கிறதுனால அதோட அனுபவம் பாருங்க. இந்த மாதிரி இன்னும் அந்த ஜூஸெல்லாம், அதாவது இந்த தக்காளி வெங்காயம்லாம் போட்டதுனால ஒரு தண்ணி இருக்குது பாருங்க, இந்த நம்ம வேக வைக்கும் தண்ணி போட்டது ஃபுல்லாகவே நல்லா எவாப்ரேட் ஆகிட்டு ஒரு கிரேவி மாதிரி இருக்கணும். இன்னொரு 2-3 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 3 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்களேன், நல்லாவே வெந்துடுத்து. இப்போ வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் இந்த முருங்கைக்காவை எடுத்து பார்த்தாலே இந்த ஓரங்கள்லாம் கலர் மாறியிருக்கும், கலர் மாறியிருக்கும். அதுவே உங்களுக்கு அழகாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த முருங்கைக்காய் வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த பாருங்க நம்ம போட்ட தண்ணி எல்லாமே நல்லா எவாப்ரேட் ஆகிடுத்து. இப்போ என்ன பண்ணும், இன்னுமே கொஞ்சம் நேரம் நம்ம இந்த மூடியா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 3-4 நிமிஷம் வச்சுருந்தோம்னா இன்னுமே நல்லா அந்த உள்பகுதியெல்லாம் உங்களுக்கு முருங்கைக்காய் வெந்திருக்கும். ரொம்ப சிம்பிளாக, ஒரு இஞ்சி பூண்டு கிடையாது, தேங்காய் அரைச்சி விடலை, ஒரு முருங்கைக்காய் பொரியல் ரெடி. அடுத்த வெரைட்டி முருங்கைக்காய் வச்சு நீ என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுத்தது முருங்கைக்காய் அவியல் செய்கிறதுக்கு நல்ல சதப்பத்து உள்ள பெரிய முருங்கைக்காய் 2 எடுத்துன்னு இருக்கேன். இது வந்து வேக வைக்கிறதுக்கு நல்ல அகலமான பாத்திரம் வாணல் யூஸ் பண்ணுங்கள்.
இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கலாம். ஒரு அகலமான இண்டாலியன் பாத்திரம் எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து முருங்கைக்காய் பொரியல் ஆகட்டும் அவியல் எல்லாமே இந்த உடையாமல் நம்ம வேக வைக்கணும். அதுதான் உங்களுக்கு ரொம்பவே இதில் ஸ்பெஷல். ஒரு கால் டம்ளர் தண்ணி, தண்ணியும் கொஞ்சமாக இருக்கணும். அதே சமயத்தில் அட்ட டைமில் உங்களுக்கு வேகணும். இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் எல்லாமே கரெக்டாக ஒரே நேரத்தில் வேகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்துடலாம். முதல்ல நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அப்புறம் அவியல் செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே வேக வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு, தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். திருப்பியும் கொஞ்சம் திருப்பி விடுவோம். இந்த முருங்கைக்காவெல்லாம் திருப்பி திருப்பி விடுவோம். இதே போல் ஒரு 2-3 தடவை செஞ்சுட்டா முருங்கைக்காய் உடையாமல் வேகிற மாதிரி நம்ம அது எப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் ஆகுது வேகிறதுக்கு. முருங்கைக்காய் வெந்துன்ருக்க நேரத்தில் நல்லா 1 முடி தேங்காய் துருள் ஃப்ரெஷ் கோக்கரட் எடுத்துகிட்டு இருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். இதுக்கு 2-3 மிளகாய் காரத்தை பொறுத்து, தயிர் வேறு சேர்க்கறதுனால இந்த அளவுக்கு வேணும். அதனால் 3 பச்சை மிளகாய் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம், சில பேர் ஜீரகம் போடுவாங்க, நான் வந்து போடுவேன். சில பேர் ஜீரகம் ஸ்கிப் பண்ணுவாங்க, அது உங்கள் சௌகரியம். ஜீரகம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். 1/2 ஸ்பூன் ஜீரகம். இப்போ மிக்சியில் அரைச்சின்னு வந்தாச்சு. 1/4 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துன்னு விட்டு நான் மிக்சியில் அரைச்சின்னு வந்த பதம் பாருங்கள். தண்ணியெலாம் ரொம்பவே விடக்கூடாது. 2-3 ஸ்பூன் தண்ணி கொஞ்சம் கொரகொரப்பாக, நம்ம தேங்காய் சட்னி மாதிரிலாம் அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். இப்போ இந்த அரிசி மாவோடு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்சுருந்தா நம்ம முருங்கைக்காவோட சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் பூரா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இருந்தாலும் ஒன்று எடுத்து பார்ப்போம். ஒரு முருங்கைக்காய் இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பாருங்க, இது சேஞ்ச் ஆகலை. இன்னும் ஒரு நிமிஷம் வேக வைக்கலாம். முருங்கைக்காய் வெந்திருக்கான்னு பார்ப்போம். இந்த பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம அரைச்ச விழுதி நம்ம சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிறப்ப இது ஒன்றுமே நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச விழுது, அதான் அரிசி மாவோ 1 ஸ்பூன் சேர்த்துக்கோம் இல்லையா, அதோட சேர்த்த விழுதை வந்து இதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ்வை வந்து இப்போ ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அரிசி மாவும் போட்டிருக்கிறதுனால டக்குன்னு அடிப்பிடிச்சிடும். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நம்ம வேக வச்ச தண்ணி இருந்தது இல்லையா, இந்த தண்ணி முழுக்க உங்களுக்கு சுண்டணும். அதனால் அதுக்குள்ளே நமக்கு இந்த தேங்காவும் பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சிடும். இன்னும் கொஞ்சம் ஒரு 5% 10% முருங்கைக்காய் வேகாமல் இருந்தால் கூட வெந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அடுப்பை ஸ்லோவில் வச்சுருக்கேன். 2-3 நிமிஷம் இதை அப்படியே வைக்கலாம், வேக வைக்கலாம். நம்ம வேக வைக்கிறப்ப 1/4 ஸ்பூன் போட்டோம். இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு மொத்தமாக அவியலுக்கும் சேர்த்து தயிர் போடுறோம். எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த 1/4 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். தேங்காவும் போட்டு நல்லா அந்த அரைச்ச விழுதுலாம் போட்டு நல்லா அதுவும் நல்லா பச்சை வாசனை போக இதாக எடுத்து, அதே போல் தண்ணியும் நல்லா சுண்டி இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறப்ப 1 கொத்து கருவேப்பிலை இதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் தேங்காய்னு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய்னு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா அப்படி சுட்டி வர விட்டுட்டு 1 லிட்டு போட்டு மூடிடணும். அந்த சூட்டிலே இருக்கட்டும். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் கெட்டி தயிர் 1 கரண்டிலேருந்து 1.5 கரண்டி சேர்த்தா நம்ம முருங்கைக்காய் அவியல் ரெடி. உங்களுக்கு சூடு ஆறிடுது. இப்போ இந்த முருங்கைக்காய் அவியலுக்கு ஃபைனலாக நம்ம கெட்டி தயிர், இதுவுமே நிறைய பேர் போடுவாங்க, சில பேர் போடுறது கிடையாது. நான் வந்து அவியல் அப்படின்னாலே கண்டிப்பாக தயிர் போடுவேன். ஆனால் அது சூடு ஆறுனதுக்கப்புறம் போடணும், இல்லைன்னா உங்களுக்கு தயிர் போட்டால் நீத்து போயிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டி தயிர் 1.5 குழிக்கரண்டி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா முருங்கைக்காய் அவியல் ரெடி. முருங்கைக்காய் சீசன் இருக்கிறப்ப அவசியம் நிறைய முருங்கைக்காய் வரும். இப்போ ரொம்ப கம்மி விலையாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் நம்ம முருங்கைக்காய் சாம்பார், அப்புறம் வத்த குழம்பு பண்ணலாம், வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் அவியல் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நான் அந்த முருங்கைக்காய் வேக வைக்கிறத பற்றி ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தேன். அது உடையாமல் வேக வைக்கணும்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அது மாதிரி ரொம்ப என்ன இதெல்லாம் பார்த்து பக்கத்துலேயே இருந்து எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் குக்கரில் வச்சுருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் குக்கரில் வச்சுருந்தா குச்சி குச்சியாக போயிடும். ஒரு சவுண்டு நீங்கள் கூட விட்டுட்டால் கூட அப்படியே தனித்தனியாக போயிடும். அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஸ்லோவில் பக்கத்தில் இருந்து வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரொம்ப டேஸ்டான முருங்கைக்காய் அவியல் கிடைக்கும். வீவர்ஸ் அவசியம் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபியை. பாருங்கள் வீவர்ஸ், ஒரு சிம்பிளாக தேங்காய் கரம் மசாலாலாம் போடாமல் வெங்காயம் தக்காளி வச்சுட்டு ஒரு பொரியல் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ரொம்ப காரமே இல்லாமல் நல்லா தேங்காய் வாசனையோட ஒரு அவியல்,
முருங்கைக்காய் பொரியல் அவியல் ரெண்டு ரெசிபியும் ஒரே வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.